ஆண்குறி அந்த டெஸ்டிஸ் இருக்குல்ல அந்த வேற கூட்ட சொல்லுவோங்களேன் நம்ம அதை அப்படி கையால் அஞ்சு பேர் வேஸ்ட் அந்த நரம்பை தட்டி அந்த வந்து சேலிலக்க இழக்க வச்சுருவாங்க முழுமையாக வந்து சர்ஜரி பண்ணி எந்த ஒரு சுப சுகத்துக்குமே சுகம் இல்லாமல் ரேப் பண்ணி சாவடிச்சிட்றானுங்க இந்த காலத்தில் குழந்தை குட்டின்னு பார்க்குறானுங்களா பாத்ரூம் யூஸ் பண்ணதுக்கு மட்டும்தான் யூரின் யூஸ் பண்ணதுக்கு மட்டும்தான் அவங்க அதை அதை வச்சுருப்பாங்க மற்றபடி எதுவுமே அது நடக்காது ஏன்னா அதை கல்லை தொங்க விடுவாங்க கட்டி வணக்கம் வெல்கம் டு ஜெயா டிஜிட்டல் ஸோ யூடியூப்பை திறந்தாலே இவங்க தான் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க சாமுண்டி மலைக்கா அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம் தான் பேச வந்திருக்கோம் வணக்கம் நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு எதுவும் இந்த ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்போ ஒருத்தவங்க இருந்தாங்க ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தாங்க திடீர்னு பார்த்தா அண்ணாபூரணி அம்மா அப்படின்ட்டு உட்காந்துட்டா ஆமாம் திடீர்னு ஒருத்தர் இருந்தாரு டிக்டாக் பண்ணிட்டு இருந்தாரு குடும்பமாக அம்மா நடத்தினா திடீர்னு பார்த்தா அகோரி போயிருந்தாரு இப்போ நீங்களுமே மாடலிங்ல இருந்தீங்க இப்போ இதுக்கு வந்துட்டீங்க இந்த வேற ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இதுக்கு வருது ஆன்மீக வாதியாகிறது அவ்வளோ ஈஸியா காரணம் ஆகலாமா கண்டிப்பாக கிடையாது சரி அதில் வந்து என்றைக்குமே உண்மை இருக்கணும் சரி திருந்தங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஆல்ரெடி சன்னியாசிகள் தான் சரி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலயுமே நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கோம் எவ்வளோ வந்து பிரச்சனைகள் அவமானங்கள் எவ்வளோ இது அதாவது எந்த ஊர்லையுமே நாங்கள் எந்த ஊர்ல பிறந்த ஊர்ல நாங்களால வாழ முடியாது அது எல்லாருக்குமே விஷயம் தான் எங்கேயோ பிறந்து எங்கெங்கயோ போயிட்டு நாங்கள் மற்றவங்களோட இருந்து எங்கள் ஆளுங்களோட இருந்து அப்படியே இந்த இந்தியா முழுக்க நாங்கள் வந்திருக்கோம் அப்போ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் எந்த மாதிரி கஷ்டங்கள் அவமானங்கள் எவ்வளோ ஒரு தபோ வாழ்க்கையை நாங்கள் வந்து வாழ்ந்து நோக்கோ சொல்லிட்டு ஆனால் எங்களோடலாம் ஃபஸ்ட்டு தயவுசெய்து எந்த ஆண் பெண்களும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா எங் நாங்கள் வந்து முழுமையாக வந்து சர்ஜரி பண்ணி எந்த ஒரு சுப சுகத்துக்குமே சுகம் இல்லாமல் நாங்கள்லாம் அப்பாற்பட்டு எப்போவும் ஆகிட்றோம் அப்போது எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் தெய்வம் மட்டும்தான் அது எந்த இப்போ இப்ப எங்களு கிறிஸ்ட் கிறிஸ்துவர்கள் இருக்காங்களே முஸ்லிம்ஸ் இருக்காங்க எல்லா மதத்துவங்க இருந்தாலும் கூட நாங்கள் எல்லா தெய்வங்களையும் தான் பார்ப்போம் எனக்கு ஒன்று தான் மேரி மாதம் ஒன்றுதான் எல்லாம் தான் நாங்க எந்த மசூதிக்குள்ள உள்ள போவோம் எந்த சர்ச்சுக்கும் உள்ள போவோம் எந்த கோயிலுக்குள்ள உள்ள போவோம் அதே மாதிரி திருநீங்க சம்பந்தம் அப்படிதான் நம்ம கோயிலுக்கு வருவாங்க நாங்க வெளியே போவோம் எல்லா கோயிலுக்கு போவோம் சோ எங்களுக்கு சி அப்பவே வந்து எங்களோட மனசு வந்து உறுநிலை ஆயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த பேதம் இல்லாம உன் நிலை வருதோ அப்பதான் நீ ஆன்மீக தகுதி தகுதி உள்ளவன் அது வரைக்கும் நீ தகுதி அற்றவன் புரிதா அப்போவே நாங்கள் எல்லாமே வந்து பேதமாயிடுது எங்களுக்கு சமம் சகலமும் சமம் தெய்வமும் சமம் ஏன்னா எங்களோட கஷ்டங்கள் அந்த மாதிரி எங்களோட துயரங்கள் அந்த மாதிரி நாங்கள் வாழ்க்கையில் போராடி 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 எங்களை நாங்களே செதுக்கின சிலைகள் புரிதா இப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாங்கள் ஊர் ஊராக எல்லா நாடு எல்லா நகரத்துக்கு போகும் பொழுது எல்லா தான் நாங்கள் சாட்சியாக வச்சுக்கோம் புரிதா இப்போ ஒரு பெண்கள் வந்து வெளியே போகிறாங்கன்னா அவங்க எப்படி போவாங்க எந்த இதில் போவாங்க ரேப் பண்ணி சாப்பாடுங்க இந்த காலத்துல குட்டின்னு பார்க்குறானுங்களா எல்லாரையும் கடிச்சு கொதறி மிருகங்களோட கேவலம் மிருகங்களுக்கு தான் அதுக்கு சண்டை போடுங்க இவனுங்க ஜாதி பதம் பார்க்காம குழந்தை குட்டின்னு பார்க்காம என்ன எல்லாத்தையும் கடிச்சு கொதறி எப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பா யோசிச்சு பார்க்க முடியுமா நம்மளால என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த கலியுகத்தில் போயின்னு போகுது அப்போ எங்களால் தனியா எப்படி வாழ முடியும் முடியாது அப்ப எங்களுக்கு ஒரு துணை வேணும் அந்த துணை யாருன்னா திருநங்கை மக்கள் தான் அந்த திருநங்கை மக்கள் எங்க இருப்பாங்கன்னா இந்த மாதிரி தெய்வீக அம்சம் எங்கெங்க இருக்குதோ அங்கதான் வாழ்வாங்க புரியுது தனித்து தெய்வத்தை விட்டு இருக்க மாட்டாங்க ஒண்ணு நீங்கள் பாத்தீங்கன்னா கோவிலோடு சேர்ந்து இருப்பாங்க இல்லை கோயில் வச்சு இருப்பாங்க இல்லைனா வந்து பெரியவங்க எங்களோட பெரியவங்க எல்லாருமே வந்து அந்த நார்த்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வழிபாட்டு குறிவுகளாக இருப்பாரு அவங்களாம் அதாவது போயிட்டு கிட்ட காசு வந்து வாங்குறது கையில் கால் தொட்டு கும்பிட்றது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில இருப்பாங்க அது வந்து இப்போ ஹைதராபாத்ல தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வழிபாட்டு தன்மையோட வழிபாட்டு நிலையில தான் இருப்பாங்க அப்போ இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன தோணும் அப்போ இயற்கையாகவே எல்லாமே வந்து திருநெங்கலில் சம்மந்தம் அத்தனை பேருமே ஒரு ஆன்மீகத்தோடு சேர்ந்து தான் நாங்கள் வாழ்வோம் அதை நாடி தான் நாங்கள் போமோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போய் கூத்தாண்டூர் தொழிலாக பாருங்கள் உலகத்தில் இருந்தாலும் வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஏன் வராங்க எல்லாருக்கு இன்னைக்கு எவ்வளோ வாழ்க்கை வந்து மேன்மையில் இருக்குது கரெக்டாக எல்லா துறையிலும் மேன்மைக்கு ஆனால் இன்றைக்கி கூத்தாண்டூர் கோயில் பாருங்கள் எங்க இருந்தாலும் ஓடி போய் நின்றுவோம் அதே மாதிரி மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தேர் திருவிழா அதே மாதிரி எல்லாரும் போயிடுவோம் அந்த மாதிரி எங்க எங்க கோயில் திருவிழாக்குதோ அங்கெல்லாம் நாங்க போய் முன்னாடி நின்றுவோம் ஏன்னா எங்களை ஏதோ ஒரு சூழ்நில ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு நேரத்துல இந்த தெய்வங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் மறக்க முடியாத நம்பிக்கை அது தானே வாழ்க்கை வாழ்க்கையின் உச்சகட்டம் அந்த தெய்வம் இருக்கும் பொழுது அப்போ சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சின்ன வயசுலயே ஆன்மீகவாதியா ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுவாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் எல்லாம் இப்போ என்ன எனக்கு வந்து சுக்ரன் உச்ச நிலையில் இருந்தால் அந்த ஃபேஷன் என்ற ஒரு இதில் துறையில நான் வந்து மாடலிங்ல இருந்தேன் ஏன்னா சுக்ரன் எந்த இடத்துல உச்சத்துல இருக்குதோ நானும் இல்லை ஐஸ்வர்யா எடுத்துங்க சுஷ்மிதா சென் எடுத்துங்க கமலாஹாசன் எடுத்துங்க ரஜினி சார் எடுத்துங்க இவங்க எந்த ஸ்டார் கேட்டகரிஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் உங்க ஜாதகத்தை போய் பார்த்தீங்கன்னா சுக்ரன் உச்சத்தில் இருப்பார் அது யாராக இருந்தாலும் சரி அப்போதான் அந்த கேமரா லைட்டு உண்மையில விழும் புரியுது இல்லைன்னா நீ என்ன தகுிகிறோம் போனாலும் சுக்கரோட பலம் இல்லாதான்னு ஒன்றும் கிடையாது ஸோ நார்மலாகவே திருநங்கைகள் வாழ்க்கை அப்படின்றதோட கலந்தது கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா வந்து எங்களோட சர்ஜரி அப்பவே நீங்க பாத்துருங்கன்னா இப்போ இப்போயாச்சும் நாங்கள் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து ஆன்மீகத்தை ஒரு ஆணித்தரமாக நாங்கள் பேசுறோம் எங்கள் அம்மா பத்தி ஓபனா பேசுறோம் அது ப்ராக்டிஸ் தான் எங்களோட குருமார்கள் கொடுத்து அந்த முறைகள் வழிபாடு தான் எங்களுக்கு பேசுகிறேன் அன்னைக்கு நான் சின்ன வயசுல ஓடி வந்துருப்பில் விட்டு விட்டு ஆமா புரியுதா உங்களுக்கு அப்போ ஒரு சர்ஜனா எவ்வளோ பயம் இருக்கணும் ஆனா அந்த பயம் இருக்காது நம்பிக்கை வெறி எங்களை எவ்வளோ பேர் அவமானப்படுத்துறாங்க அவங்க நம்ம பொம்பளையா நிற்கணும் பொம்பளையா நிற்கணும் பொம்பளையா நிற்கணும் பொம்பளையா நிற்கணும் இது தான் வந்து அந்த மைண்டில் வந்து ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சுனே இருக்கும் அதனால உயிரை போனாலும் போட்டோம் போ என்ன கிடக்குது குழந்தையா குட்டியா கல்யாணமாக என்ன இருக்குது என்ன பசங்க எதுக்கு இலக்கிறதுக்கு என்ன மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் அந்த பெண்ணா மாறணும் பெண்ணாக மாறணும் அந்த வெறி எங்களை வந்து என்ன பண்ணணும்னா அந்த சர்ஜரிக்கு கொண்டு போய்டும் அப்போது எங்களோட தேவி போஜிரோத் மாதான்னு சொல்லுவாங்க ரொம்ப சக்திவாகு தேவி நவ நவதுர்கில ஒரு அம்பிகா அம்மா அதாவது ஒன்பது துர்கையில ஒரு அம்மா அந்த அம்மா வந்து சேவல் மேல உட்கார்ந்திருப்பாங்க நீங்க வந்து ஆஹ் கூகுள்ல யூடியூப்ல பா போட்டோ கொடுத்தவங்க அந்த அம்மா உட்காருப்பாங்க அந்த தேவியை தான் நாங்க வந்து சாட்சியா வச்சு அதாவது அந்த அம்மா தான் எங்களுக்கு வந்து உயிர் கொடுப்பாங்கன்னு ஐதிகம் சரியா அப்போ அந்த சர்ஜ் இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு ஆணோட இது இல்லைனா எப்படி வாழ முடியும் ஒரு பால் எடுத்தாச்சா முடிஞ்சிருச்சு கதை எவ்வளவு பதிமூணு செத்து போய்க்கிறாங்க கரெக்டா இல்லையா அந்த மாதிரி சின்ன அடிப்பட்டா கூட முடிஞ்சிச்சு அப்படி இருக்கும் பொழுது அந்த மொத்தத்தையும் நாங்க ஆறு வீசி அடிக்கும் பொழுது அந்த தெய்வமே எங்களுக்கு உயிர் கொடுக்கறதா ஐதிகம் உயிர் கொடுக்கறதை மட்டும் இல்ல அவளே வந்து எங்க மேல உட்கார்வான ஐதிகம் தான் இந்த பெண்மை மலர்ந்து வருதுன்னு நாங்க அந்த நம்பிக்கை இப்போ இல்லை அந்த காலத்துல ஆதி காலத்துல ராமாயணம் மகாபாரதம் எந்த காலத்துல இருந்தாலும் நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இன்னைக்காட்சி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு சர்ஜரிஸுக்கு அந்த காலத்துல எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படியே கத்தி எடுத்து போட்டு போட்டு தள்ளிட்டு போயினே இருப்பாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ எல்லா காலத்தையுமே அந்த நம்பிக்கை தானே அந்த நம்பிக்கை தான் நாங்கள் தெய்வம்னு சொல்கிறோம் அது எந்த உருவமா இருந்தா காளியா காளியாக இருந்தானே துர்கையா இருந்தானே பகவதியா இருந்தானா இயேசுவா இருந்தானா அல்லவா இருந்தானா எல்லாம் ஒண்ணு தானே கரெக்டா அந்த நம்பிக்கை கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படி இருக்கும் பொழுது எங்களால ஒரு விஷயம் தவறு நடக்கும் பொழுது நாங்கள் தானே தடிக்க முன் வர முடியும் புரியுது எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு விஷயம் தவறுனா தவறுதான் தப்புனா தப்பு தான் அது அப்படி இருக்கும்போது அதுவும் எங்கள் தெய்வத்தை வந்து பேசும்பொழுது நாங்கள் எப்படி சும்மா இருப்போம் இதுதான் இதுதான் வந்து இப்போ நடந்தது அவ்வளோதான் இப்போ வந்து இந்த ஆன்மீகம் அப்படின்றது திருநங்கைகளோட வாழ்க்கையோடு சேர்ந்தது அதெல்லாம் ஓகே இப்போ தன்னை உணர்றது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ மாடலிங் ஃபீல்ட்ல இருந்தீங்க அது கண்டிப்பாக சம்பாதிக்கிறது அந்த சம்மந்தமாக இருக்கும் எப்போ உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டா உணர ஆரம்பிச்சீங்க ஆன்மீகம் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்துக்குள்ள வர ரொம்ப ஆசை பட் ஆனால் நான் சொன்னேன் என்ன சுக்கரன் எல்லாமே ஜாத ஒரு மனிதனின் அடிப்படை இதுவே ஜாதகம் தான் அந்த ஜாதகத்தின் வழியாக தான் நம்ம உள்ளே இருக்க முடியும் அப்போது அதுல பொழுது திருப்பி என்னோட என்னோட ஜாதகோட பலனை வந்து கேதுவோட இது ரொம்ப தீர்க்கமா இருந்தது பாருங்க இதுல வந்து எவ்வளோ பேர் ஆச்சரியப்பட்டாங்க கோடியில ஒரு ஜாதகம் தான் என்ன மாதிரி இருக்குமா எல்லாருக்கும் இது மாதிரி இருக்காது ஒண்ணு சுக்கரபலம் தான் அது கடைசி அப்படியே அப்படியேதான் போயிடுமா அந்த கோடியில ஒன்னு என்ன ஸ்பெஷல் இப்ப இப்போ சுக்கரன்ல இருந்து சுக்ரன் வந்து கேதுக்கு வராதான் அதாவது சுக்ரன் என்ன ஒரு சினிமா இது ஒரு மாடலிங் துறை ஒரு அரசியல் துறை இவங்கெல்லாம் வந்து சுக்ரனோட இது ஃபுல்லா அந்த ஷைனிங் அந்த எங்க போனாலும் ஒரு ஒரு மே ஒரு ஒரு மெஜாரிட்டி சரி என்னன்னா இப்போ இந்த சினிமாவில் இருக்கிறவங்களாம் சுக்ரன் உச்சத்தில் இருக்குன்றீங்களே இப்ப ரஜினி இருக்காரு விஜய் இருக்காரு கமல் இருக்காரு கண்டிப்பா இவ்வளவு பேருக்கும் சுக்ரன் உச்சத்தில் இருக்கும் ஆமா அந்த ஜாதகம் சுக்ரன் உச்சத்தில் இருந்தால் மட்டும்தான் கேமரா முன்னாடியே வரும் நீ மக்கள் கிட்ட போய் சேர்வை அதுதான் வசியம் ஆக்சுவலி என்ன வசியம் அந்த அழகு மயங்க கூட சுக்ரன் அப்படி இருக்கும் போது என்னோட ஜாதகத்துல இந்த காலல சுக்ரன் இருந்தா இந்த கால கேது இருக்குது இதுல இருந்து இப்படி வந்து திருப்பி நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன் இது வந்து இந்த மாதிரி வந்து கோடியில ஒரு ஜாதகம் எல்லாம் இருக்குமா அது வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க என்கிட்ட ஏன்னா எனக்கே ஒரு ஆச்சரியம் எப்படி இங்க வந்த சொல்லிட்டு பட் ஆனா இங்க வந்த பக்கத்தை தெரியுது அப்ப கண்டிப்பா வந்து தெய்வம் நம்மள பிறப்பின் ரகசியம் இது இந்த அனுகிரகம் இது இது பிறப்பின் ரகசியம் இது அப்போ அம்மா வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இது சொல்லி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அப்படியே தேடலாம் ஆரம்பிச்சுட்டேன் ஸோ இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு தீட்சணமான ஒரு இடத்துல உட்காந்து நல்ல பூஜை முறையை நல்லா கற்றுக்கணும்னு நம்ம இன்னைக்கு நம்மளும் நல்லா பண்ணிக்கிறோம் நம்ம கிட்ட வர பக்தர்களுக்கும் நிறைய விஷயம் நம்ம பண்ணித்தரோம் இதில் ஒரு கேள்வி இருக்குது பட் அதுக்கு முன்னாடி இது கேட்குறேன் இந்த சுக்ரன் உச்சத்தில் இருக்குன்னு சொன்னீங்களா அது எப்படி இப்போ மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியான நாட்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த ஒரு நாற்பது வருஷம் அப்படி சுக்ரன் உச்சத்துலேயே இருந்துட்டு இருக்கும் அந்த ஜென்ம ஜாதகத்தோட கிரக நிலைக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு இப்போ ஆயிரம் பேர் நம்ம எக்ஸாம் எழுதுறோம் இல்ல நூறு பேர் எக்ஸாம் எழுத வச்சுக்க ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரோ ஒண்ணு தானே ஆமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யாராவது ஒன்னு தானே ஆனா அவங்க தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லயே இருக்க மாட்டாங்களா இருக்க மாட்டாங்க ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துடுவாங்க ஓ அப்படி உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இப்போ ஒரு நிலைப்பாட்டுல வந்து நின்னுடுவாங்க அப்போ சக்தி பேரோட ஜாதகத்தை ஓவர்டேக் பண்ணி இந்த ஜாதகம் மேலே வரும் அந்த மாதிரி தான் ஸோ அந்த தொழிலுமே அந்த துறைகளும் இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் மேலே வரும் பொழுது சரி நீங்க சொல்லணும் அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்மீகத்தோடு தான் சேர்ந்துருக்காங்க புரியுது புரியுது அவங்களுக்கு அப்போ ராசி நட்சத்திரோடு சேர்ந்து லக்குன்னு ஒன்று இருக்கணும்ல ஆமா சரி அப்போ அந்த லக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நிலைச்சு நிற்க முடியும் இதுலேயுமே லக் இல்லைன்னா அந்த லக் தான் சுக்கரன்னு சொல்லுவோம் நாங்கள் இப்போ அப்படி பார்த்தா கமல் சார் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை நான் வந்து நாத்திகவாதி அப்படின்னு அவங்க பிறப்பின் உரிய இருக்கும் என்னன்னா நம்பிக்கை கூட அவங்க சொந்தக்காரங்க அவங்க சுத்தி இருக்கிறாங்க அவங்க முன்னோர்கள் அவங்க சேர்ந்த அந்த பூஜா பலன் அந்த புண்ணியம் அவரை காப்பாற்று நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் காப்பாறேன் கண்டிப்பா காப்பாத்தோம் அதனால தான் நம்ம எப்போ சொல்லுவோம் ஒருத்த தரிதரா கூட சொன்ன சொல்லுவான் ஒரு நல்லவங்க வயித்த போய் பிறந்து இருக்கு பாரு பாட சொல்லுமா சொல்ல மாட்டோமா இது ஒரு நல்லவன சொல்ல பார் அவங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் இந்த மாதிரி நல்ல புள்ள வந்து வாச்சிருக்கு பார் அப்பா அந்த வாய் பொய் அந்த வாய் பேசுறது போய் அதிகமாக இருந்து வருது கிடையாது இல்ல உனக்கு புரிதா உனக்கு எந்த ஒரு சிசுவும் அந்த சிசுவை வச்சு கணக்கு போடுவாங்களா கிடையாது அந்த பெற்றோர்களும் அவங்களோட முன்னோர்கள் வச்சு தான் பேச முடியும் இப்போ நீ கூட இங்க இருக்கிற நீ ஒரு நாளைக்கு நல்ல ஒரு நிலைமை ஆச்சுன்னா உன்னை யாரும் சொல்ல மாட்டாங்க உன் பெத்த தாய் தாக்கும் போது அந்த வெற்றி போய் சேரும் உன் தாத்தா பாட்டிக்கு தான் போ நீ மறுக்கிறியா உண்மையா இல்லையா நீ எனக்கு பதில் சொல்லு ஆனால் இதே நீ கேடு கட்டு போய் தெரிஞ்சு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நல்லா இருந்தி ஒரு பேச்சுக்கு இதே ஒரு கேடு கட்டுக்கு போய் தெரிஞ்சு என்ன கேட்ட பேர் அவங்களுக்கு தான் என்ன சொல்லுவாங்க பார் நல்லா உங்க வயித்துல இந்த மாதிரி பெற்று எவ்வளோ ஒரு அசிங்கத்தை அந்த பையன் தேடி மா சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா அப்போது நீ செய்கிற அத்தனை செயல்பாடுக்கும் நீ நீ கிடையாது உன் பெற்றோர் எக்ஸ்டென்ஷன் தான் நீ நாளைக்கு உனக்கு பிறக்கிற குழந்தைனா உன்னோட எக்ஸ்டென்ஷன் அந்த குழந்தைங்க ஸோ நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் அது அப்படி தான் அது தான் வரும் அதுதான் உண்மை சரி ஓகே இப்போ லாஸ்ட் கேள்விக்கு பதில் சொல்லும் போது பக்தர்கள் அந்த மாதிரி தெரிய வராங்கன்னு சொன்னீங்க இப்போ பொதுவாக இந்த மாதிரி செட்டப்பில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நம்ம போய் பார்த்தோன்னா கியூ அடுத்தது வரைக்கும் நிற்கும் நான் அப்படிதான் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் தனியாக நீங்கள் மட்டும் அமைதியாக உட்காந்து ஏன் யாரும் வரது இல்லையா யாரும் வரதில்ல இல்லை இங்கே வந்து முழுக்க முழுக்க மாந்திரிகத்தோட தன்மை தான் இங்கே இந்த அம்மாக்கு ஸோ இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க நம்ம கேரளா பகவதியோட இதுவும் இந்த அம்மா மகாகாலியோட பிரயோகம் தான் நம்ம பண்ணோம் ஆமாம் மேலே இருக்கிறாங்க பற்றி அந்த போட்டோ அந்த மதம் சொட்டனிக்கரை பகவதி கீழே இருக்கிறவங்க நம்ம கொல்லூர் மூகாம்பிகை சொல்லுவோம் அதாவது கொல்லூர் மூகாம்பிகை கர்நாடகா கேள்விப்பட்டிருக்கீங்களே ஆதிசங்கராச்சாரிய கேள்விப்பட்டிருக்கியா நிறைய இந்து மதத்துக்கு வந்து பெரிய ஒரு குருமார் இப்போ வந்து ஸ்ரீ ஸ்ரீங்கேரி சாரதா பீடம் அப்புறம் வந்து காஞ்சி காமக்கோடி பீடம்லாம் அவர் தான் வந்து உருவாக்குனது ஸோ அவர் தான் வந்து சௌந்தரிய லகரி சொல்லிட்டு ஒரு பாடலே வந்து இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தேவியை பற்றி சொன்னது எழுதுனது அவர் தான் அந்த எழுதுன இடம் தான் கர்நாடகா கொல்லூர் மூகாம்பிகை ஸோ அவங்க தான் அந்த அம்பிகை அந்த அம்பிகை வந்து கீழே சப்பளங்கால் போட்டுருப்பா தங்க விக்ரகங்கள் வந்தவன் ஆனால் அந்த இருந்து மேல் நோக்கி நீங்கள் மலை மலைமேறி போனீங்கன்னா மூணு நாள் நீங்கள் விரதம் இருந்தால் அந்த சாமிக்கிட்டே போக முடியும் அந்த அம்மா தான் இந்த அம்மா நீ அந் நீ அந்த கொல்லூர் போனீங்கன்னா மேலே போகணும் ஆனால் அந்த கொடைச்சாத்திரி மலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே போகிறது பயப்படுவாங்க ஏன்னா பல மிருகங்களும் இன்றைக்கும் வந்து தவறு செய்தவங்க பாபம் செய்வங்க அந்த மலை மேலே ஏற முடியாது உருட்டுட்டுமா கீழே அதனால இன்னைக்கும் அந்த மலை மேலக்கு போனோம்னா விரதம் இருந்து தான் அந்த மேலேயே போவாங்க நான் போயிட்டு வந்திருக்கேன் அந்த அம்பிகையுமே இந்த அம்பிகை நீ மாத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுக்க முழுக்க தாந்திரிகத்தோட வழிபாடு இது அதாவது அப்போ என்னன்னா எங்களை சுற்றி நாங்கள் எப்பவுமே கட்டு போட்டு வச்சிருப்போம் எங்களை மீறி யாருமே உள்ள வர முடியாது இப்ப வர பக்தர்கள் கூட வர முடியாது எங்களோட அனுகிரகம் இல்லாம எங்களோட அனுமதி இல்லாமல் உள்ள வர முடியாது எப்பவுமே இந்த பூஜைக்கு மாசத்துக்கு ரெண்டு பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு மட்டும் அந்த பலம் உண்டு அந்த அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இல்லை அந்த காலத்துல இருந்தே இருக்குது இப்போ நீங்கள் வந்து ரிஷிகள் முடிவுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க அவங்களாம் எங்க இருப்பாங்க காடுகளில் தான் இருப்பாங்க ஏன் எப்படி காடுகளில் இருக்க முடியும் அவங்க ஏன் ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க ஊருக்குள்ளே தான் எல்லாமே கிடைக்கும் எப்படி காடுக்குள்ள இருப்பாங்கன்னா அவங்க இதே மாதிரி தான் ஒரு ஆசிரமம் அமைச்சு அவங்கள சுற்றி இத்தனை கிலோமீட்டர் சொல்லிட்டு அவங்க வந்து தன்னோட தபோ சக்தியால் மந்திரக்கட்டு போட்டுருவாங்க அப்போ அந்த மந்திரக்கட்டு போடும் பொழுது அதை உடைச்சிட்டு உள்ள எந்த மிருகங்களும் வராது

பல ஆயிரம் பிறவைகள் ஒரு உயிர் இருந்து ஆறு உயிர் வைக்கும் இப்போ ஒரு தெரியல புழு அதில் ஒரு ரெண்டு இரண்டு உயிர்னா செடி கொடி மூணு உயிர்னா அந்த மாதிரி ஊர் மீன் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு உயிர் ஐந்து உயிர் ஆறு உயிர்னா மனித பிறவி அந்த மாதிரி இவளால் படைக்கப்பட்ட இந்த ஜீவராசி நம்மளும் ஒரு ஜீவராசி ஆனால் என்னன்னா பூர்வ ஜென்மத்தோட புண்ணிய பாவ புண்ணிய பலத்தால நம்ம இன்னைக்கு மனித பிரவியை எடுத்துருக்கோம் மனித பிறவி என்பது கடைசி பிறவி கிடையாது இந்த மனித பிறவி என்பது நம்ம கடன்களை தீர்த்துட்டு நம்ம முக்திக்கு போறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரூட் நம்மளுக்கு அவ்வளவுதான் எப்படி நம்ம வந்து வண்டியில போயினே இருக்கோம் அதுல வந்து ஆஹ் பிரிட்ஜ் ஏறி போகிறோம் இப்போ கீழே போகிறதுக்கும் ஒரு பிரிட்ஜு ஏறி போகும்பொழுது நம்ம சீக்கிரமாக போயிடுவோம் அந்த டிராஃபிக்ல எதுவுமே மாட்டிக்க மாட்டோம் அந்த பிரிட்ஜ் தான் இந்த மனித பிறவி அப்போ போகும்பொழுது நம்ம நிலையான ஒரு தாற்பயத்தில் போகும் பொழுது என்ன நம்ம தர்மத்தோட நிற்கணும் அதாவது மனித பிறவியோட ஸ்டார்டிங்கும் எண்ணுமே தர்மம் தான் அப்போ அந்த தர்மத்தோடு நீ வாழ்க்கையை கடைபிடிக்கும் பொழுது பல இன்னல்கள் வந்து தானே ஆகும் பல கஷ்டங்கள் வந்துதான் பல துன்பங்கள் நம்மளுக்கு வந்து பட் ஆனால் நம்ம அந்த கர்மாவை அக்செப்ட் பண்ணி தெய்வத்தை நம்பிக்கை வச்சு நம்ம என்னதான் நடந்தாலும் நம்ம தர்மத்தோட வாழ்ந்து நம்ம இறக்கும் பொழுது நம்ம கடைசியில் முக்தி கடைஞ்சிருவோம் மறு ஜென்மம் கிடையாது இதுதான் நம்பிக்கை இதுதானே எல்லா மதத்துல சொல்றது எந்த மதமாச்சு இதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா மறுக்க முடியுமா கிடையாது இதை நாங்கள் ஆணி வேற நம்புவோம் புரியுதா அதனால தான் திருநங்களுக்கு மறுபிறவு இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு குழந்தைகளோ இல்லை கல்யாணம் பண்ணி எங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடையாது அந்த அடுத்த சன்னதி இல்லை அதனால எல்லாம் எல்லா விதமான இப்ப நீங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் நீங்க வந்து இந்த இந்த ஜென்மால நீங்க வந்து அனுபவிக்கணும் உங்க தலையில விதிருந்தா எங்களுக்கு நூறு பெர்சென்ட் இருக்கும் அதனால்தான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு ஆடல் பட்டு இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் அந்த தெய்வத்தின் பாதத்தை நாங்க பிடிக்க டைம் ஆன்மீகத்துல இருக்கிறோன்னு இல்ல இரண்டாவது விஷயம் ஆனா என் பிறவி யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு நான் ஆன்மீகத்துல இருக்கிறேன் இல்லாது அது ரெண்டாவது விஷயம் ஆனா என் பிறவி யாரையும் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் ஒரு திருநங்கை இல்லைன்னு சொல்ல முடியுமா என் சர்ஜரி உண்மை தானே நான் பண்ணது உண்மை தானே அது யாராவது மறுக்க முடியுமா அப்போ அந்த உயிரை கொடுத்தது நாங்க அவ தான் நம்புறோம் புரியுது இந்த பிறவியை கொடுத்ததே இப்போ இந்த கொடுத்ததே அவதான் கொடுத்தா பிறவி நம்ம அந்த அந்த பூத அவளுக்கே கொடுத்து போயிடலாம் ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் ரொம்ப அழகா சொன்னீங்க சரி ஓகே இப்போ அந்த மெயின் விஷயத்துக்கு வருவோம் இந்த அகோரி கலை திறந்தாலே நான் என்ன கேட்க வேறேன்னா இப்போ இன்னைக்கு வந்து அவங்க ரஜினி ஒருத்தவங்க இன்டர்வியூ குடுக்குறாங்க சுத்தி எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க பட் பர்ஸ்ட் அவர் அகோரின்னு ஊருக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு மறுத்து பேசி ஆப்போசிட்ல நின்று நின்று சண்டை செய்ய ஆரம்பிச்சது நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு அந்த அகோரை பத்தி அப்படின்னா தெரியும் ஏன்னா அது என்னவோ நீ இப்போ சொன்ன பார்த்தியா எல்லாருமே எவ்வளோ சாமி வச்சிருக்காங்க நீங்கள் மட்டும் ஏன் இந்த அம்மா வச்சிருக்கீங்க சொல்லிட்டு அதாவது மகா காளி என்பது ஸ்மசான வாஷினி சுடுகாட்டில் பவனி இருக்கிற தேவி ஏ அம்பிகை சுடுகாட்டில் இருக்கிறாங்கன்னா நம்ம இருக்கிறவுக்கு எவ்வளவோ தவறுகள் பண்றோம் எவ்வளவோ அநியாயம் பண்றோம் எவ்வளோ அக்கிரமம் பண்றோம் என்ன நம்ம சாகும் பொழுது நம்ம எங்க போவோம் மயானத்துக்கு தான் போவோம் அது இந்துவா இருந்தாலும் சரி எந்த கடைசியில் அட்லீஸ்ட் நான் நிக்கிற இடம் இங்கதானே தானே இருக்கிறேன் அப்பயாவது நீங்க திருந்தி நீங்க வாங்க உங்க நான் முத்தி கூட அத்தனை கருணையோடு நிக்கிற அம்பிகை இந்த அம்மா சோ இந்த அம்பிகை நம்ம பத்தி பேசணும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காஷியை தான் பத்தி பேசணும் ஏன்னா இந்த அம்மாவோட எல்லை காஷி இப்போ மேல் மலைனூர் அங்காள பரமேஸ்வரர் எல்லை மலைனூர் இப்போ இந்த அம்மாவோடய எல்லைன்னு எங்கே நீ கேட்டு நான் என்ன சொன்னேன் கர்நாடகான்னு சொன்னேன் இப்போ சோட்டாண்டிக்கரை பகவதினா கேரளா ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு துர்கை கனக துர்கையும் பார்த்தா ஆந்திரா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அம்பிகை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வீட்டுருக்குறான் ஆனால் இந்த அம்பிகை வீட்டு இருக்கிறதால நாம் காசிக்கு போகணும் இந்த அம்மாவை நான் வந்து எனக்கு காசியை பத்தி தெரியாது மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் ஓ எல்லாம் இருப்பாங்க போது தகுதி ஆடி இருந்திருப்பேன் நான் சொல்றது புரியுதா உனக்கு என்ன சொல்ல வரேன்னு தெரியும் தெரிஞ்சதால நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சேன் அப்போ இந்த அம்மாவை தேடி போகும் பொழுது நான் சொல்றது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் அப்ப நான் தேடி போகும் பொழுது நான் அப்போ அங்க இருக்கிற நிறைய நம்ம இந்துஸே வந்து நிறைய வந்து அங்கே வந்து செட்டியார்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அங்கே நாட்டுக்கொட்டை செட்டிலாம் அங்கே இருக்கிறாங்க அப்போ நான் அங்கே போயிட்டு நிறைய விசாரித்தேன் அப்போ வந்து இன்னிக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கொட்டை செட்டியார்கள் தான் இன்றைக்கும் வந்து நடு பூசை வந்து பண்ணின்னுக்கிறாங்க இன்றைக்கும் காஷி விஸ்வநாதருக்கு நைட்டில் வந்து அர்த்தஜாம பூஜை வந்து நம்ம நம்ம சவுத்துலேருந்து போனவங்க தான் ஸோ அது எவ்வளோ பெருமை அப்போது நம்ம தான் ஆன்மீகத்தோட அந்த இது வந்து ரொம்ப ஓங்கி இருக்குன்னு சொல்ல வர நான் ஸோ அங்கே போகும்போது அப்போ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து காட்டினாங்க அந்த டைம்ல வந்து பல அகோரிகளை நான் மீட் பண்ண வச்சாங்க நான் பார்த்தேன் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு மேசிலிருத்த ஒரு விஷயங்கள் என்னன்னா அவங்களெல்லாம் நம்ம வந்து பேசுறதுக்கு தகுதியே இல்லை தகுதி இல்லை நான் தான் சொல்றேனே நம்ம என்ன மாதிரி வாழ்க்கையில நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து என்ன பட்ட அடிச்சாலும் என்ன மாதிரி ஆசிரமம் வச்சாலும் என்ன மாதிரி கோடி கோடிய பணம் வச்சு நான் தான் சாமியா சொன்னாலும் நான் போதையும் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா இந்த கலியுகத்தில் இன்னைக்கு அகோரிகள் யாருனா அன்னைக்கு நான் பார்த்து வியந்து போனேன் எனக்கு நிஜமாக ஃபஸ்ட் டைம் பார்க்கப்போ கை கால் பட்றதுன்னு ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இல்லை அது நம்ம முன் முன்னாடி நம்ம தெரிஞ்சிருக்கணும் போயிருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் ஆளுங்கலாம் சொல்லியிருப்பாங்க அவங்க ரொம்ப பவர்ஃபுல் கிட்ட ஆசீர்வாதம் ஆகணும் ரெண்டாவது என்னென்னா அகோரிகளுக்கு வந்து திருநெங்கு மேலே என்றைக்குமே ஒரு கருணை உண்டு அதை நான் வந்து பார்த்தேன் எங்காலும் சொல்லியிருக்காங்க எப்பவுமே வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஆத்மாக்கு மறுபிறவி கிடையாது இந்த சரீரத்துக்கு இதோட முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு அவங்க தெரியும் அப்போ நான் போகும் பொழுது என்கிட்ட அவங்க வந்து கொஞ்சம் கருணையா இருந்ததால எனக்கு உன்ன அவங்க மேல பற்றும் பக்தியும் அதிகமாச்சு அவங்களை பத்தி நல்லா தெரியாது கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா ஒரு அகோரிகள் என்பது யாருன்னா முழுக்க முழுக்க சன்னியாசம் அந்த சந்யாசம்னா அந்த சந்யாசின் உச்சக்கட்டம் நான் சொல்லுவேன் நான் இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கூட நிறுப்பை சன்னியாசிகள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல நீங்கள் இப்போ இருக்கீங்களே இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசிமேரிலேருந்து அப்படியே திருவெட்டூர் திருவெட்டூர் எண்ணூர் போகிற வங்கியே பார்த்தீங்கன்னா இந்த நாட் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகபோகமான ஜீவசமாதிகள் இருக்கும் நீங்க விசாரிச்சு பாருங்க நிறைய ஜீவ சமாதிகள் இருந்த இடம் இந்த நார்த்தெடி தான் இப்போ நீங்க ப பட்டினத்தில் கேள்விப்பட்டு இருக்கீங்களேன் இங்கிருந்து கொஞ்ச தூரம் தான் ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கிற இடம் வந்து இந்த நார்த்தெண்ணி இந்த வட வடசெனி அவ்வளோ ஒரு புண்ணிய சேற்றம் புண்ணிய பூமி இது அதனால தான் அம்மா வந்து எனக்கு காசி மேலே பிறக்க வச்சாலாம் என்னன்னு தெரில இப்போ இருக்கிற இடம் கூட காசி கோயில் தான் ஸோ அம்மாவோட இது சரி அம்மா வந்தது காசி சரி எவ்வளவுமே காசி காசி என கனெக்ஷன் இப்போ இதெல்லாம் நம்ம நம்மளுக்கு தெரியுமா சொல்லுங்க பாப்போம் சோ இது மாதிரி இருக்கும் பொழுது அப்ப வந்து இவளோட பூஜையை வந்து நான் கத்துக்க ஆரம்பிச்சேன் அப்ப நான் கேரளாக்கும் போவோம் சொட்டங்கரை பகுதி போப்ப ரெண்டு பேருக்கிட்டயும் நான் வந்து ரொம்ப அப்படி பைத்தியமாவே ஆகிட்டேன் முழுக்க முழுக்க அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு திருந்தங்கள் எடுத்தாங்க கையில வச்சுங்களா அதுல நாங்க வெற்றி பெற ஒரு காலமும் நாங்க இருக்க மாட்டோம் நீங்க இப்போ கூட பாருங்க எந்த துறையில வேணா பாருங்க இன்னைக்கு அவங்க அவங்களோட வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு பாருங்க எல்லாமே சொல்லுவாங்க இந்த துறை நாங்க செலக்ட் பண்ணோம் ஜெயிச்சா அவங்க ஒரு நாள்ல ஒரு அந்த நிலையில் வந்து நின்றே ஆவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு வைராகியம் அந்த மாதிரி உயிர்ப்பு ஒரு பக்தியில் அப்ப இருக்கும் பொழுது எப்படி நாங்க பின்வாங்குவோம் நாங்க ஏன் பின்வாங்கணும் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒருத்தருக்கு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷயம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவங்க என் எதை வச்சு நான் மெயினாக மெயினாக வந்து நான் பேச ஆரம்பிச்சுன்னா அவன் வந்து ஒரு சாமியாரி ஒரு வந்து ஒரு பூசாரி சொல்லியிருந்தா கூட நான் வாய் வந்திருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு சம்மந்தமே இல்லாத வேலை அது ஆனா நீ வந்து அகோரின்னு பார் அதில் தான் நீ மாற்றினிய எப்படின்னா ஒரு அகோரிகள் என்பது யாருன்னா முழுக்க முழுக்க சன்னியாசம் மட்டும் அவங்க கிடையாது லிங்கக்ரியான்னு ஒரு ஒன்று சொல்லுவாங்க அந்த லிங்கக்ரியாவை நீ கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவேன் அப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அகோரிகளில் தான் வளருவாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வயசு மேக்ஸிமம் அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க ஐந்து குருமார்கள் ஸோ அவங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்களே ஐந்து அகோரி குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆண்குறி அந்த டெஸ்டிஸ் இருக்குல்ல அந்த வேற கொட்டை சொல்லுவோம்ல நம்ம அதை அப்படி கையால் அஞ்சு பேர் அந்த நரம்ப தட்டி அந்த வந்து சேலிலக்க இழக்க வச்சுருவாங்க கொஞ்சம் யோசிச்சுப்பார் யோசிக்கவே முடியல நினைக்க முடியுமா நம்ம முடியாது எப்படி இருக்கும் அந்த வலி ஆமாம் எத்தனை ஊருக்கு நீ கத்தியிருப்ப எத்தனி எத்தனி வலி அப்படியே அந்த இடம் செயலக்க விற்கிற சாதாரண அப்பா அது இப்போ நீங்கள் இதை சொல்லும் போதே நீங்க முன்னாடி சொன்ன விஷயம் கனெக்ட் ஆகுது நான் திருநங்கையா போது இப்படி ஒன்று நடந்திருக்கும் அந்த வழியை ஏற்றுக்கிட்டதுனால தான் நான் இங்கே இருக்கேன் ஸோ அதே மாதிரி இவங்களும் இந்த வழி ஏற்றுக்கிட்டதுனால தான் அதான் நான் சொல்ல ஆ நாங்களும் சன்னியாசிக்கு சன்னியாசி அகோரிகளுக்கு அகோரி தீட்சுக்கு தீட்சை எதை வெத எங்களை சொல்ல தகவல் ஏன்னா நாங்கள் அந்த நிலையில் இருக்கிறோம் நான் சொல்ல புரியுதுப்பா எங்களுக்கு எந்த பற்றும் கிடையாது எதன் மேலேயும் எங்களுக்கு ஆசை கிடையாது இந்த ஜென்மால இந்த வாழ்வு இந்த வாழ்வோடு எங்களுக்கு எண்டு காடு புரியுது ஸோ எண்டு அப்புறம் எங்களை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது ஸோ இப்போ வந்து அகோரிகள்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஸோ இப்போ அகோரிகளா இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு ப்ராசஸ் எல்லாம் தாண்டி தான் வந்துருப்பாங்களா ஆமாப்பா அத்தனை பேருமே அந்த வழிபேதங்கள் தாண்டி தான் வந்திருப்பாங்க ஆனா இவர் இப்போ குழந்தைகளாக இருக்கிற அவருக்கு அதை தான் சொன்னேன் நான் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதை அகோரி ஆக முடியும் சாத்தியம் கிடையாதுன்னு நான் பேச ஆரம்பித்த பிறகு தான் உண்மை என்னன்னு நான் உடச்சி பேசிட்டேன் ஏன்னா இதுக்கு மேலே என் வாய் சும்மா இல்லை புரியுது அவங்களுக்கு சொல்லி தான் நானும் உண்மையை நான் சொன்னேன் அவ்வளோதான் புரியுது இது ஆக்சுவலி நிறைய பண்ண சொல்லிடுறாங்க கலையரசனை மட்டும் தான் அது அப்படி கிடையாது கலையரசன் இருக்கிற நிலையில வேற எந்த ஆண் பெண் இருந்தாலும் நான் சொல்லிதான் இருப்பேன் ஏன்னா அவங்க அகோரின்னு சொன்னால் இதுதான் அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை ஆமாம் இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களால அதை வந்து ஒன்லி பாத்ரூம் யூஸ் பண்ணதுக்கு தான் யூரின் யூஸ் பண்ணதுக்கு மட்டும்தான் அவங்க அதை அதை வச்சிருப்பாங்க மற்றபடி எதுவுமே அது நடக்காது ஏன்னா அதை கல்ல தொங்கு விடுவாங்க கட்டி அதே மாதிரி அந்த கத்தியெல்லாம் கட்டி என்னொன்று வித்தலாக பண்ணுவாங்க அது 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 ஒரு ஒரு பெரிய பலூன் எப்படி அது இருக்கும் அவ்வளோதான் எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய மக்கள் என்னெல்லாம் கேட்டுங்கப்பா நம்ம வந்து சவுத்தில் இருக்கிறதால நிறைய பேருக்கு இந்த அகோரிகள் வழிபாடு என்னன்னு தெரியாது அகோரிகளை ஃபஸ்ட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டேன் இன்றைக்கி நிறைய பேர் தான் நான் அகோரி நான் நகோரி நான் சொல்ல சொல்கிறது அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளப்படாது அகோரி என்பது இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று லிங்க கிரியா பண்ணணும் இரண்டாவது எந்த ஒரு ஆபரணங்களும் அவங்க தங்கமோ வெள்ளியோ எதுவுமே போட மாட்டாங்க ருத்ராட்சம் மட்டும்தான் போடுவாங்க அதே மாதிரி விபூதி பூசிட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறமா அது மேலே எந்த ஒரு இதுவும் பொட்டோ மஞ்சளோ குங்குமமோ சந்த வைக்க மாட்டாங்க ஆனால் விபூதியை ஃபைனல் இப்போ ரகோரி கலை இருக்கார்ல அவர் போயிட்டு பிரபலங்களா நிறைய பேர் மீட் பண்ணுவாங்க பிரேமலா ஜெயகன் கூட ஒரு ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சரி இவங்க போல இல்லை இப்போ என் வீட்டுக்கு நீ வரேன்னா உள்ள வராதுன்னு சொல்ல முடியுமா ஸோ அந்த மாதிரி சொல்றீங்க கரெக்ட் தானே புரியுது அவங்களுக்கு அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த அம்மாப்பாவோம் புருஷனை இழந்துட்டு அந்த அம்மா வந்து ஊர்பட்ட விஷயத்துல கஷ்டத்தில் இருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க எத் எவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அவரோட சொல்லுங்க இன்னைக்கு வந்து அன்னதானம்க்கு பேர் போன அவர் தான் இன்னும் எத்தனையோ சினிமான்னு கோடி கோடிக்கோடியே வச்சிருக்காங்கப்பா யாராவது நம்ம கண்ணால சோறு போட்டு பார்த்துருக்கோமா இல்லை யாராவது சொல்லிப்பா அவர் இறந்த பிறகு எல்லார் வாயிலையும் ஒரே மாதிரி வார்த்தை என்ன என்னன்னா எங்களோட அவரோட சேர்ந்து அந்த மொத்த டீமுக்கும் சாப்பாடு வரும் அதெல்லாம் சாதாரண விஷயம் அப்பா இப்போ உங்க ரெண்டு பேருக்கு போயிட்டு இருக்கிறதுல அவர் கலையோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரீசெண்டாக வந்து உங்களை ஏதோ மிரட்டி ஒரு வீடியோலாம் ஆமாம் இருந்தாரு இப்போ நீங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ காமிச்சீங்க எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ ஆமாம் அவர் மன்னிப்பு அதை நீங்கள் பண்ண போறீங்க மன்னிப்பு கூட கேள்வி என்ன நடந்துச்சு நடுவில் சி ஆக்சுவலி இதுதான் நாங்கள் சொல்ல வரோம் ஒரு ஒரு சன்னியாசி ஒரு மாந்திரிகம் ஒரு தாந்திரிகம் எந்த வித்தியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மத்தவங்களுக்கு சேது இருக்கட்டும் மத்தவங்களை காப்பாற்ற மொத்தம் நம் முதல்ல நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் கலை மேல எவனா கை வச்சுக்கா தாறு மாற வெட்டி போட்டுருவோம் தானே தமிழ்நாடு கேரண்டி சரியா இது யார் இருந்தாலும் சரி கலை ராஜ ரஜினி அம்மா இந்த அம்மா இந்த அம்மா இந்த பிஸ்னஸ் மைண்ட் எல்லாம் உக்காரவே கூடாது பிஸ்னஸ் மைண்ட் உக்காந்திங்கன்னா தாறு மாற வெட்டுவோம் எல்லாருமே யார் இருந்தாலும் சரி இடி தமிழ்நாடுக்கே விட மாட்டேன் ஒரு சாதனா வந்தேன்னா தாறு மார்க்கு கேரண்டி கட்டுவாங்க அவ்வளவு தம்முக்கு இருங்க வந்து சம்சான்ல அவங்க கூட பூஜை பண்ணுங்க கலையரசன் கூட பூஜை பண்ணுங்க முடியுமா அவங்கள தவத்தில் உக்காரங்க வாங்க பனாரஸ்ல

நான் என்ன சொல்கிறேன் இதே ஒரு ஊடகத்தில் பதிவிடுறேன் நீ வந்து என்னை வெட்டினாலும் பரவாயில்ல எனக்கு தலையெழுத்தில் கருமால் அது இருந்தால் நான் அனுபவிச்சு தான் ஆமா ஆமாம் கரெக்டாக இருப்பா அவன் இங்கே வந்து என்னை வெட்டிட்டு போயிட்டானா நான் செத்து போகிறேன் நம்ம பாதத்தை பாதை தான் அது அந்த கருமா நான் ஏற்றுக்குவேன் புரிதவனுக்கு பட் ஆனால் அதுக்காக போய் வந்து உண்மை ஆகிடுமா உண்மை உண்மை தானே நான் அந்த உண்மைக்காக நின்றேன் அப்போ நான் வந்து போன பூஜையில் பிரயோக பூஜை பண்ணேன் அதாவது இந்த இடத்துல ஆமாம் இந்த இடத்துல தான் பண்ணேன் அப்போ பத்திர அம்மா வசைக்கு நான் பண்ணேன் அதாவது மூணு தேவிகளை ஆவாகனம் பண்ணேன் அதான் நம்மளோட விஷயம் பயங்கரம் அதிபயங்கரமான சக்தி புரிதவனுக்கு அப்போ யாகங்கள் பண்ணி அந்த பூஜை பிரயோகம் பண்றது நான் தனியா உட்காந்து பண்ணுவேன் உட்காந்து பண்ணுவேன் அப்ப அந்த பூஜைக்கு வரவங்க அந்த பக்கம் உட்காந்துக்குவாங்க அவ்வளவுதான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்போ நான் அப்படியே அப்படி பண்ணும் பொழுது நான் சொன்னேன் அம்மா என்ன நோக்கி கத்தி வருதுன்னு அவன் சொல்லிட்டான் இல்ல என்ன இப்போ இந்த கத்திய என்ன பண்ண போற என்ன தூக்கி என்ன சொருவ போறியா இல்ல அதை தடுத்து நீ ஆட்கொண்டு இந்த உலகத்துக்கு காட்ட போறியா சொல்லி நான் சொல்லி பூஜை பண்ணி விட்டுட்டேன் அது அப்புறமா முடிஞ்சிச்சு அம்மா பாதத்தில் வெச்சாச்சு அவ்வளவுதான் இத அவனுக்கு அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதோ ஒன்றும் நடந்திருக்குது கண்டிப்பா நடக்காம சம்பந்தமே இல்லாம அவன் வந்து திருப்பி வந்து வீடியோ அமைச்சிருக்கான் என்னன்னு நான் பண்ண தவறு அந்த வீடியோ நீங்க ரீல்ஸ் பண்ணுவீங்களா அவர் பேசின நான் பண்ண தவறு அம்மா உங்களுக்கு நான் பண்ண தப்புக்கு எனக்குரிய தண்டனையை அம்மா கொடுத்துட்டான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நான் அதை பற்றி ரொம்ப நம்ம அதை பற்றி கேட்கலாம் அதாவது ஒருத்தவங்க மன்னிப்புன்னு கேட்டால தான் மனித குலம் மகால் எல்லாருக்கும் வணக்கம் அந்த கவியரசன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கவி அரசனா கலை அரசனா யாரும் தெரியல அந்த அம்மாவை தப்பா பேசி நான் தேவைப்படுறேன் இதுக்கு தண்டனையா எனக்கு வந்து எங்க அம்மா கொடுத்தாச்சு கொஞ்சம் ஆச்சுங்களா இப்போ வந்து அதே சேம் காசியில் தான் இருக்கிறேன் இந்த பையன் வந்து எல்லாமே வந்து பாடுகையில் பண்ணான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு இங்கே வந்துட்டு போய்க்கிறான் அவன் காசியில் ஒரே ஒரு நாள் தான் எங்கள் கூட தங்கி போய்க்கிறான் எல்லாமே அவன் கொடுத்தான் ஆனால் குரு தீட்சை ஒன்றுமே ஒன்றும் எடுக்கவே இல்லை அகோர் தீட்சை ஒன்றுமே எடுக்கலை மலாயக்கா அம்மாவும் ரஜினி அம்மா சொல்லுறது ஒன்று உண்மை அவனுக்கு ஒன்றுமே தெரியாது திரு ஓம்கார் மந்திரானா என்னான்னு தெரியுமா தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது அகோர்னா யாருன்னே தெரியுமா ஒருத்தன்காடுகள் தெரியாது இதனால் என்ன வேணா பண்ணுறேன் இந்த வே இந்த வீடியோ வந்து கலையரசன் பையனுக்கு பக்கா தண்டனை கொடுக்குறது கேரண்டி காசியில் வந்து திரும்ப அலோட் பண்ண மாட்டோம் சரிங்களா அம்மா அம்மாவை தப்பாக பேசியிருந்து மனுஷ கொத்தாயி மல்லிகா மலாயக்கா அம்மா அப்புறமா ரஜினி அம்மா ஜெய் ஸ்ரீம அப்படி ஒரு கத்தி வந்து என்னை எதிர்த்து பார்த்தாலும் நம்ம பிரயோகத்தால் தடுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸாம்பிள் நான் பண்ணது அது பண்ணும் பொழுது தவறு செஞ்சவன் அவன் நிலையில் அவன் இருந்து அங்கேயே மன்னிப்பு கேட்டு இனி என் எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டான் அம்மான்னு சொல்லிட்டான் அவ்வளோதான் இதுதான் மாந்திரிகத்தோட உச்சக்கட்டமான நிலைமை இதுதான் வந்து அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள்லாம் வந்து பிரயோகம் பண்ணியிருக்காங்க அதனால்தான் அவங்க இது இருக்கிற இடத்த சுற்றி மந்திரக்கட்டு போட்டு வச்சுக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராமல் அந்த கட்டால் நம்ம யாரை வேணால் குணப்படுத்தலாம் எப்போப்பட்ட செய்வன இருக்கிறவங்க எப்போப்பட்ட நோய் நோயில் இருக்கிறவங்க எப்போப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மந்திரக்கட்டால் நம்ம செய்வோம் எப்பேப்பட்ட கட்டையும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உடச்சிடலாம் அவங்களுக்கு எதிரிக்கும் அந்த கட்டுகளை போட்டு இல்லை அவங்களுக்கும் அந்த மறு கட்டு போட்டு வேறு யாருமே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த பூஜை பண்ணிங்கள்ல அதுலேருந்து இருந்து எத்தனை நாள் இது நடந்தது இப்போது கரெக்டாக அமாவாசை பண்ணேன் அமாவாசை இன்னைக்கு இப்போ முடிஞ்சிருக்கும் லாஸ்ட்டாக ஒரு போன வாரமா போன வாரமா இப்போ இது வந்து முன்னாடி எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து அமைச்சிருக்காங்க ஸோ எனக்கு தெரியும் நாங்கள் இதெல்லாம் பார்த்தது இல்லை படத்தில் தான் பார்த்துருக்கோம் இங்கேருந்து வந்துடுற மாதிரிலாம் ஸோ இதெல்லாம் உண்மையாகவே நடக்குதா எனக்கு அதாவது எப்பவுமே நான் எல்லா கிட்டும் சொல்கிறது வந்து அது யாருக்குமே வந்து இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்குலாம் இன்னைக்கு இது இந்த இந்த கலியுகத்தை சாத்தியமாச்சு அப்போ வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமா வந்தது பரவாயில்ல நம்மளோட நம்ம தர்மத்துக்கு நின்று அதாவது தர்மத்துக்கு நிற்கும்பொழுது தான் இந்த மந்த பிரயோகம் முழுசாக உனக்கு சக்ஸஸ் கொடுக்கும் புரியுது இல்லைன்னா உன்னை திருப்பி அதிகமாக அடிச்சுக்காங்க